நமஸ்தே, நான் உங்கள் குரு. இன்றைக்கி நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் மூணு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்பர் ஒன், மைண்டை பற்றி. நம்ம எப்போவுமே டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி மைண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்பர் டூ, நம்ம கொரோனா வைரஸோட யூனிக்கான ஒரு சில அப்டேட் தரப்போகிறேன். நம்பர் த்ரீ, ஃபேஸ்புக்கை பற்றி ஒரு அப்டேட் தரப்போகிறேன். என்னதுன்னு பார்ப்போமா? வாங்க பார்ப்போம். நான் சொல்கிற மாதிரி கேட்டால் போகிறோம். நான் சொல்கிறது கேட்காம ஏதேதோ உன் இஷ்டத்துக்கு பண்ணுறதா? என்ன தான் சொன்னாலும் ஒரு நாள் நான் சீனியர் உனக்கு, தெரியுமா? நான் சொல்கிற மாதிரி கேளுங்க. ஆ, என்னது? ஆமாம், நேற்றுக்கு நம்ம பேசி நிப்பாட்டினது ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி. மைண்டில் சின்னதாக ஒரு கார்னரில் ஈகோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் வந்து நம்ம இன்றைக்கி அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஈகோ பற்றி தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது காமனாக எல்லா ஹியூமன் பீயிங்க்கும் இந்த ஈகோ அப்படிங்கிறது மைண்டில் இருக்கும், கொஞ்சமாக துளியாக இருக்கும் இந்த ஈகோ. இதை நிறைய இடங்களில் இந்த ஈகோவை நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம், பார்த்துருப்போம். அது எப்படி அப்படிங்கிறது ஒரு சில ரியல் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னோடய ரிக்வஸ்ட் என்னென்னா, எல்லோரும் பார்க்குறீங்க, நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் போடுங்க. பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இதில் நிறைய பேருக்கு எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல. ரைட் சைடில் சின்னதாக ஒரு ரெட்டு கலரில் ஒரு பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப்டு அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஸோ இந்த சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க. இன்னொரு ரிக்வஸ்ட்டு, செகண்ட் ரிக்வஸ்ட் என்னென்னா, இந்த ஃபுல் வீடியோ வீடியோ வந்து மேக்ஸிமம் ஒரு 12-15 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி தான் நான் வந்து வீடியோவை போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் ரெகுலராக. ஸோ கண்டினியூஸாக ஒரு 10-15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் என்னோடய ஸ்ரீ சன் மீடியாவிலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கேன், யூனிக்காக நம்ம இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுல் வீடியோ லென்த் வீடியோவையும் பாருங்கள். அங்கங்கே பிரேக் பண்ணாமல், அங்கே கட் பண்ணாமல், பாஸ்ட்டு ஃபார்வேர்டு இதெல்லாம் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். ஈகோ இதாங்க. ஈகோ வந்து பார்த்திங்கன்னா, யார் பெரிய ஆள் அப்படிங்கிறத எப்போவுமே அது தூண்டிகிட்டே இருக்கும் நம்மளை. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து பார்த்துருப்போம், ஸ்கூலில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே விளையாடிகிட்டு இருப்பாங்க, இது பண்ணிகிட்டு இருப்பாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க. இதில் வந்து கொஞ்சம் ஜூனியராக இருக்கிறவங்க கொஞ்சம் பெரிய ஆளாகிற மாதிரி இருந்ததுன்னா, அவரை வந்து ப்ரேயரில் ஒரு ப்ரேயர் சொல்ல வச்சோன்னா, இன்னொரு கொஞ்சம் அந்த ஈகோ இருக்கக்கூடிய, அதாவது ஈகோ பயங்கரமாக இது பண்ணக்கூடிய அந்த பர்சன் வந்து ஸ்கூலில் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இதை மாதிரி நான் சீனியர், நான் ஏன் ப்ரேயர் பண்ணக்கூடாது, இல்லை நான் ஏன் வந்து கிளாஸ் லீடராக இருக்கக்கூடாது, நான் சீனியராக இருக்கேன்ல, நான் நல்லா படிக்கிறேன்ல, அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ஈகோ ரியல் லைஃப்பில் காமிக்கும். அது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, யார் பெரிய ஆள் அப்படிங்கிறது தான். பட் நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு வந்து ஈகோ முன்னாடி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இது நாம் கூர்ந்து கவனித்தோன்னா அந்த ஈகோவோட பார்ட்டை நம்ம வந்து பார்க்கலாம், நம்மளுக்கு எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா இன்னொரு எக்ஸாம்பிள், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். நார்மலாக இந்த சின்ன குழந்தைகளாக இருக்கும்போதே அதை திறக்காதே அப்படின்னு சொன்னான்னா, இந்த மைண்ட் என்ன பண்ணோன்னா, அதில் என்ன தான் இருக்கும், திறந்து பார்ப்போமே அப்படிங்கிற ரிவைஸ்டாக அப்படியே ஆப்போசிட் சைடில் யோசிக்கிற மாதிரி நம்மளை யோசிக்க வைக்கும். திறக்காதேன்னு சொன்னால் திறந்து பார்க்க தூண்டும், எடுக்காதேன்னு சொன்னால் எடுத்து பார்க்க தூண்டும். அதே மாதிரி நம்மள்ட்ட சின்னதாக இருக்கக்கூடிய இந்த ஈகோ பெருசாக ஆகிறதுக்கு பெரிய ப்ராப்ளம் ஆகும். இது வந்து எல்லா இடத்துலையும் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் இருக்காங்க, மேரேஜ் ஆகி ரெண்டு பேர் இருக்காங்க. இதில் மைண்டுக்கு ரெண்டு விஷயம் நான் சொன்னேன், விட்டு கொடுக்கறதும் பொறுமையான விஷயமும் இருக்குது, ஈகோவும் இருக்குது. ஸோ முதல்ல என்ன ஆகுன்னா, இந்த ஈகோ தான் ஃப்ரண்டில் வந்து நிற்கும், முன்னாடி வந்து நிற்கும். ஏன்னா ஹஸ்பண்டு வந்து நினைப்பாங்க நான் தான் பெரிய ஆள், ஒய்ஃப் வந்து நினைப்பாங்க நான் தான் பெரிய ஆள். ஸோ இந்த ஈகோ முன்னாடி வரும். ஸோ நம்ம அந்த டைமில் எப்படி யோசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த விட்டு கொடுக்குற தன்மை, மைண்டுக்கு இருக்கக்கூடிய விட்டு கொடுக்குற தன்மை, இல்லாட்டி பொறுமையாக இருக்கக்கூடிய அந்த ஒரு குவாலிட்டி நம்ம முன்னாடி கொண்டு வந்துட்டோம்னா, அந்த ஈகோவை பின்னாடி வச்சுட்டு இதை முன்னாடி கொண்டு வந்துட்டோம்னா, எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் வராது. யார் பெரிய ஆள்
அப்படின்னு நினைக்கும்போது தான் இந்த ஈகோட ப்ராப்ளமே அதிகமாக வரும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈகோ நம்மளுக்கு வர்றது அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இந்த பொறுமையும் விட்டு கொடுக்குறதையும் முன்னாடி கொண்டு வந்துட்டோம்னா நம்ம பாடி வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க. ஆமாம், ஏன்னா இந்த மைண்டுக்கு ரொம்ப பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஈகோ தான். ஈகோ என்ன ஆகுதுன்னா அது அதிகமான கோபத்தை உணர்த்தும், அதிகமான நம்மளுக்கு பாடியில் இம்பேக்ட் தரும். ஏன்னா அதே நினச்சின்னு இருக்கிற மாதிரியான விஷயங்கள் திருப்பி திருப்பி வரும். ஓ, அது பண்ணிட்டானே, நான் அது பண்ணிட்டான், நம்மளை மீறி எப்படி பண்ணுவான், நாம் தானே பெரிய ஆள், நாம் தானே பண்ணி ஆகணும், நம்மளுக்கு முன்னாடி அவன் பண்ணிட்டானா, இப்படிங்கிற நினைப்புகள் இதை மைண்டில் ஓடிண்டே இருக்கும். ஓடிண்டே இருக்கும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈகோ இருக்கிறவங்களுக்கு ஸ்டடியெல்லாம் கிடையாது, ஒரு அசியூமிங் தான் நான் சொல்கிறது, நானும் பார்த்துருக்கேன், என்னோட நான் பார்த்த பார்வையில் நான் சொல்கிறேன். ஈகோ பயங்கரமாக இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே வந்து தலைவலி அதிகமாக இருக்கும், ஹெட் பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இது எந்த ஸ்டடியும் சொல்லலை, டேட்டாவும் இல்லை எங்கிட்ட, பட் என்னோட அசியூமிங், நான் பார்த்ததில் நிறைய பேர்கிட்ட இந்த ஈகோ பயங்கரமாக இருக்கக்கூடிய அந்த பர்சனை நம்ம மீட் பண்ணியிருப்போம், நம்மளே சொல்லுவோம் அவரோட மென்டாலிட்டி அப்படி தாங்க, அவன் ரொம்ப ஈகோ பிடிச்சவங்க அப்படிங்கிறதையே நம்ம வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணி நாம்ளே சொல்லுவோம். ஸோ இதை அந்த சின்னதாக இருக்கிற விஷயத்தை சின்னதாகவே இருக்க விட்டுட்டோம் அப்படின்னானா நம்மளோட பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது, ஸ்மூத்தாக போகும். ஆனால் அந்த சின்னதாக இருக்கக்கூடிய ஈகோவை பெரிசாக்கிறது நாம் தான். ஸோ நாம் தான் ஜாகிரதையாக இருக்கணும், கண்ட்ரோலிங் திஸ் ஸ்மால் ஈகோ. ஸோ ஈகோ இல்லாமல் இருந்தான்னா வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நம்மளால் சாதிக்க முடியும். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, நிறைய ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ இனி ஃபியூச்சர் டேஸில் எப்போயாவது யூடியூப்பில் நம்ம வந்து வேறு ஏதாவது டாபிக் வரும்போது இந்த ஈகோவை பற்றி டீட்டெயில்டாக இன் டெப்த்தாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நாளைக்கு நான் சொன்ன மாதிரி இந்த மைண்டுக்கு பிடித்த விஷயங்கள் என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச். இப்போது கொரோனா பற்றின ஒரு அப்டேட், யூனிக்கான அப்டேட் தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏன்னா நார்மல் ஜென்ரல் அப்டேட் எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது, நிறைய யூடியூப் நியூஸ் சேனல்ஸ் இருக்குது, நிறைய நியூஸ் பேப்பர்லாம் நம்மளுக்கு வருது. ஸோ நிறைய அப்டேட் நம்மளுக்கு நார்மலாகவே வருது அப்படிங்கிறதுனால இது வந்து யூனிக்கான ஒரு சில அப்டேட் தான் வந்து நான் இப்போது நார்மலாக நம்ம ஸ்ரீசன் மீடியா சேனலில் கொடுத்துட்ருக்கேன். யூனிக்கான அப்டேட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஹேமலதா, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் ICMR தெலுங்கானா, இவங்க ஒரு ப்ரெஸ்ஸுக்கு கொடுத்த இன்டர்வியூவில், ஒரு ஜஸ்ட் ஒரு இன்டர்வியூவில் ரீசெண்டாக 24 ஹவர்ஸுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்தியாவில் அக்ராஸ் இந்தியாவில் கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அப்படிங்கிறது அவங்க சொல்கிறாங்க, நம்பர் 1. நம்பர் 2 என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பேஸில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30 lakh சாம்பிள்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 63 டிஸ்ட்ரிக், 13 ஹாட்ஸ்பாட் அக்ராஸ் இந்தியாவிலேருந்து சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணினதில் இவங்க கொடுத்த ஒரு ரிசர்ச் சர்வே ஆர்என்டியில் பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் எங்குமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த இவங்க வந்து சொல்கிறாங்க. இது ஒரு அப்டேட் ஆன் கொரோனா. நம்ம தான் ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துட்ருந்தோம், ஹைட்ராக்சிக்ளோரிக்யோன் HCQ-ஓட அப்டேட் கொடுத்துட்ருந்தோம், அப்படி தானே? ஸோ அன்றைக்கி நம்ம ஆணித்தனமாக சொன்னோம், ICMR வந்து என்ன சொல்கிறாங்க, தி இந்த லென்சிட் அப்படிங்கிற ஒரு நேஷ்னல் மெடிக்கல் ப்ரெஸ் என்ன சொல்கிறாங்க, இதை பற்றிலாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம், அப்படி தானே? ஸோ இப்போது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO இது வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த ஹைட்ராக்சிக்ளோரிக்யோன் அப்படிங்கிற டேப்லெட்டை யூஸ் பண்ணலாம், அதுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது அப்படிங்கிறத கிளியர் கட்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஸோ நம்ம ICMR என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு பாசிட்டிவான ஒரு வெல்கம், பாசிட்டிவான ஒரு விஷயம் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து வந்திருக்கு. இது வந்து நம்பர் 2 அப்டேட். நம்பர் 3 அப்டேட் எகெயின் நம்ம வியூவர்ஸ்ட ரிக்வஸ்ட்டு, ஹம்பிள் ரிக்வஸ்ட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் சொன்ன மாதிரி ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது சென்னையை தவிர, தமிழ்நாட்டில் சென்னையை தவிர நிறைய இடங்களில், ஒரு 4-5 மாவட்டத்தை தவிர மற்ற இடங்கள்லாம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டாங்க, நார்மலான ஜென்ரலான லைஃப் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு மற்ற மாவட்டங்களில்.
ஸோ இதில் வந்து என்னோடய ரிக்வஸ்ட் என்னென்னா, தயவு பண்ணி மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். வீட்டுக்கு வந்தீங்கன்னா நல்லா கை கால் அலம்பின்னு வீட்டுக்குள்ளே போங்க. அது மாதிரி என்னென்ன கவர்மெண்ட் ரூல்ஸ் சொல்லியிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். மெயினாக சோஷியல் டிஸ்டன்சிங் கீப் பண்ணுங்கள். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா இப்போது சிம்டம்ஸ் இல்லாமல் நிறைய பேருக்கு கொரோனா வைரஸ் பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிற நியூஸஸ் வந்துட்டுருக்கு. சிம்டம்ஸாக இல்லை, நார்மலாக இருக்காங்க. இருமல் கிடையாது, சளி கிடையாது, எந்த விதமான ஆளும் கிடையாது. பார்க்குறது ஹெல்த்தியாக இருக்கார் என்ன மாதிரி. ஆமாம், ஸோ ஹெல்த்தியாக இருக்கார். பட் அதே டைமில் டெஸ்ட் பண்ணும்போது வைரஸ் பாசிட்டிவாக இருக்குது, கொரோனா வைரஸ் பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. ஸோ நீங்கள் பஸ்ஸுலேயோ பைக்கிலேயோ கார்லேயோ வெளியில் ஏதாவது மளிகை கடைக்கோ வெளியில் ஏதாவது ஆஃபீஸுக்கோ எங்கேயாவது போனீங்கன்னா சிம்டம்ஸ் எதுவுமே இருக்காது. ஓ, நம்ம ஆஃபீஸில் தான் சிம்டம்ஸ் இல்லை, யாருக்குமே கொரோனா இல்லை அப்புறம் என்ன அப்படின்னு நினைக்காதீங்க. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். ஸோ மாஸ்க் போடுங்க, சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், க்ளவுஸ் போடுங்க, சோஷியல் டிஸ்டன்சிங் கீப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம இன்னும் ஃபாஸ்ட்டாக இதில் இருந்து, கொரோனா வைரஸ்லேருந்து நம்ம இந்திய நாடு வெளியில் வர முடியும். கடைசியாக ஒரு அப்டேட்டு ஃபேஸ்புக்கை பற்றி. இப்போ நம்மளுக்கு ஃபேஸ்புக்கில் நார்மலாக ஒரு சில அப்டேட் கிடையாது. அதாவது நம்ம வந்து வீடியோ காலிங் பண்ண முடியாது. பழசு ஏதாவது போஸ்ட் பண்ணியிருந்தோன்னா அதாவது நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணதை டிலீட் பண்ண முடியாது. இதே மாதிரியான கொஞ்சம் இஷ்யூஸ் எல்லாம் இருந்திருக்கு ஃபேஸ்புக்கில். ஸோ இப்போது ரீசெண்டாக ஃபேஸ்புக் வந்து இது எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி போட்ட ஒரு போஸ்ட்டு, பழைய வீடியோவோ இல்லாட்டி பழைய ஒரு ஃபோட்டோஸோ ஏதாவது ஒரு போஸ்ட்டை டிலீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் டிலீட் பண்ணுறதுக்கு ஃபேஸ்புக் இப்போ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆச்சரியமான என்னென்னா வீடியோ காலிங் பண்ணலாம். இப்போ எனக்கு அக்கௌண்ட்டே இல்லை வச்சுக்கோங்களேன், ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட்டே இல்லை, ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து வீடியோ காலிங்கில் என்ன கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த லிங்க் எனக்கு அனுப்பிட்டாங்கன்னா அந்த லிங்கை வச்சு நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், காசு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ரெண்டு அப்டேட்டோடதும் ஒரு வீடியோ வருது பாருங்கள். என்னோட ஸ்ரீசன் மீடியா, என்னோடய டாக் இதெல்லாமே பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நமஸ்தே.